forging அப்படி பாக்கும்போது coating ஓட சிறப்பம்சம் என்னன்னா இம்ப்ரூவ்ட் ఫిజికల్ ப்ராப்பர்ட்டி தான் சிறப்பம்சம். வழக்கமா வந்து மெட்டல் ஃபார்மிங்லயே வந்து இம்ப்ரூவ்ட் ఫిజికల్ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தெரியும். forgingல அதுக்கு மேல ஐ டூலிங் காஸ்ட். ஏனா வந்து நம்ம எல்லாமே ரொம்ப இம்பாக்ட் ஃபோர்ஸ்னா ஐ டூலிங் காஸ்ட். no close tolerance. பக்கவா டைமென்ஷன் மெயின்டெய்ன் பண்ண முடியல. no good surface finish. இது வந்து நார்மலா forgingல நம்ம தெரிஞ்சிக்கணும். எக்ஸ்டர்னல் கோட் எப்படி இது பண்ணா ஃபர்ஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. flattening, upsetting, swagging, cambering அதான் ஃபர்ஸ்ட். எக்ஸ்டர்னல் கோட் வந்து க்ளோஸ் தி பிரஸ் ஃபோர்ஜிங் மூலமா தான் பண்ண முடியும். ஃபோர்ஜிங் வந்து ஒரு மேனேஜிங் process தான். ஷேப்பிங் ஆஃப் மெட்டல் போர்த்து யூசிங் லோக்கலைஸ்டு கம்ப்ரசிவ் ஃபோர்சஸ். ப்ளோ இஸ் டெலிவர்ட் யூசிங் ஹேமர் ஆர் டை. அந்த ப்ளோ வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு ஹேமராலேயோ இல்லை டைனாலேயோ கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஜிங்ல அப்செட் ஃபோர்ஜிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்செட் ஃபோர்ஜிங் எதுக்கு அப்படின்னா யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது பண்ணும். ஒரு ஹெட்டு மாதிரி ஒரு ஷேப் கொண்டு கொண்டு வரணும் அப்படின்னா இது பண்ணலாம். பார் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் வந்து கிரிப் பண்ணிப்பாங்க. ஆஃப் ஆஃப் த டைல கிரிப் பண்ணிட்டு இந்த ரெக்கார்ட் லென்த்து இதில் வந்து ப்ரெஷரை கொடுப்பாங்க. அப்போ அது தலை மட்டும் பெருசாகும். ஸோ இதுதான் அப்செட் ஃபோர்ஜிங் அப்படின்றது தெரியும். இது நமக்கு நட்டு அந்த ஹெட்டு நட் போல்ட் அந்த ஹெட்டு போல்ட் ஹெட்டோட இது வந்து நம்ம ட்ரா ஃபோர்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் பை ஃப்ரீ ஃபாலிங் ரேம். ஸோ அவைலபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் எனர்ஜி. ஏன்னா உயரத்தில் இருக்குல்ல எம்ஜிஹெச் வெயிட் இன்ட்டு ஹைட்டு வெயிட் ஹைட்டும் சேர்ந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரிப்பீட்டட் ஹேமர் ப்ளோ மூலிமா தான் ட்ராப் ஃபோர்ஜிங் வந்து பண்ணுறாங்க. ரிப்பீட்டட் ஹேமர் ப்ளோ அப்படி டப்பு டப்புறமா அடிச்சுட்டு இருக்குது. ரோல் ஃபோர்ஜிங்னா மெட்டல் இஸ் பிளேஸ் பிட்வீன் த ரோலர் அண்ட் புஷ். ரோலர் வச்சு புஷ் பண்ணுவோம். ரோலிங் கிடையாது, ரோலர் வச்சு புஷ் பண்ணுவோம். ஸோ ப்ரொடியூசிங் டேப்பர்ட் ஷார்ட் லீஃப் ஸ்ப்ரிங் டேபிள் நைஃப் ஹேண்ட் டூல்லாம் இந்த ரோல் ஃபோர்ஜிங்கில் நம்ம தயாரிக்கலாம். புல்லரிங். புல்லரிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரா அவுட் த மெட்டீரியல் லென்த் வந்து அதிகப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்து. இது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஜிங் தான். ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த கிராஸ் செக்ஷன் லென்தனிங் த ஒர்க் பீஸ் பை யூசிங் த டிரான்ஸ்வர்ஸ் லோட். டிரான்ஸ்வர்ஸ் லோட்னா லோடு பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். சுற்றி எடுத்து டம் 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 சைடில் தட்டினா வச்சுக்கேன் அப்போ நீளும். ஸ்வாகிங் வந்து டைப் ஆஃப் ஃபோர்ஜிங் தான். இல்லை ராட் டியூப் ரேடியல் இம்பாக்ட் ஃபோர்ஸ் கொடுத்து பை செட் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் டைஸ் மூலமா ரேடியல் இம்பாக்ட் ஃபோர்ஸ் கொடுத்து மாற்றுவாங்க. ரொட்டேட்டிங் டைஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பதிலாக ரொட்டேட்டிங் டைஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர் ரோட்டரி ஸ்வாகிங் பேர். சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் ரேடியல் இம்பாக்ட் ஃபோர்ஸ் ரொட்டேட்டிங் டைஸ் யூஸ் பண்ணால் அது ரோட்டரி ஸ்வாகிங் பேர். ஸோ ரேடியல் இம்பாக்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணால் அது வெறும் ஸ்வாகிங். ராட் டியூப் வந்து தயாரிக்கலாம். பவர் ஃபோர்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ப்ரொவைடட் பை கம்ப்ரஸ்ட் ஏர் ஆர் ஆயில் ப்ரெஷர் ஆர் கிராவிட்டி. ஒரு கம்ப்ரஸ்ட் ஏர் ப்ரெஷரோ இல்லை ஆயில் ப்ரெஷரோ இல்லை கிராவிட்டி அதனால நம்ம எனர்ஜியை கொடுத்து ஷேப்பை மாற்றோம்னா அது பவர் ஃபோர்ஜிங். ஹேமரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஈவன் பை டோட்டல் வெயிட் விச் த ஃபாலிங் ரேம் வெயிட். ரேம் வெயிட் தான் வந்து அந்த டோட்டல் வெயிட். ஸோ அதான் ஹேமரோட கெப்பாசிட்டி. ஓப்பன் டை ஃபோர்ஜிங் அசம்ஷன் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்ன்றது ஒரு அசம்ஷன். ஸ்ட்ரெஸ் வந்து வெர்டிகல் டைரக்ஷனில் ஜீரோவாக இருக்கும்ன்றது ஒரு அசம்ஷன். இது ரெண்டும் வந்து ஓப்பன் டைப் ஃபோர்ஜிங்கில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஃபோர்ஜிங்கில் வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரீஃபைண்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் யூனிட் டைரக்ஷனல் ஃபைபர் இஸ் டிஸ்டார்டட். பார்ட்ஸ் வந்து ஷேப் வித் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் டைப் ஃபோர்ஜிங்கில் வந்து நம்ம சிலிண்டிகல் ஸ்பெசிமென் தான் யூஸ் பண்ணுவோம். லூப்ரிகேட்டட் ஸ்பெசிமென் ஷோ மோர் சர்ஃபேஸ் மூவ்மெண்ட் அண்ட் லெஸ் பேரலிங். ஸோ பேரலிங்னு ஒரு எஃபெக்ட் வரும். அது வந்து லூப்ரிகேட்டட் ஸ்பெசிமெனுக்கு less barreling than the unlubricated one. Fresh forging பொறுத்தவரைக்கும் squeezing actionனால fresh forging பண்ணுவாங்க. For forging symmetrical shape வந்து இது வந்து பயன்படுத்துறாங்க. Faster production rate because die is filled in a single stroke ல வந்து die fill ஆயிடும் squeezingனால. Draft angle என்னன்னா it is a taper angle given on the vertical surface. எதுக்காக அதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா in forging dies for easy removal பார்ட் ஃப்ரம் த டை. டைலேருந்து அந்த பார்ட் எடுக்கும்போது ஈஸி ரிமூவலுக்காக அந்த ட்ரா டேங்கிள். ஸ்மித் ஃபோர்ஜிங் எதுக்கு? ஸ்மித் ஃபோர்ஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிட் அவுட் மேனுவலி இன் ஓப்பன் டைஸ் கொல்லன் பட்டறை. ஸ்மித்னா ஸ்மித்தினா கொல்லன் அப்படின்னா. ட்ராப் ஃபோர்ஜிங் வந்து ரெண்டுமே க்ளோஸ் இம்ப்ரெஷன் டை பண்ணுறது. ட்ராப் ஃபோர்ஜிங் பை ஹேமர் ப்ளோ மூலிமா கொடுப்பாங்க. ப்ரெஸ் ஃபோர்ஜிங் ரெண்டு க்ளோஸ் இம்ப்ரெஸ் டை பை கண்டினியூஸ் ஸ்க்வீசிங் ஃபோர்ஸ் அது ப்ரெஸ் ஃபோர்ஜிங் சொல்லுவாங்க. மெஷின் ஃபோர்ஜிங் வந்து அப்செட்டிங் வந்து ஒரு மெஷின் ஃபோர்ஜிங்கோட இதுதான். மெட்டீரியல் இஸ் ஒன்லி அப்செட் டு கெட் டிசைட் ஷேப். மெஷின் ஃபோர்ஜிங்கில் நம்ம அப்செட்டிங் பண்ணுவோம். கோல்டு ஃபோர்ஜிங்கில் வந்து
better mechanical properties, unbroken grain flow, smoother finish. மூணு மே கிடைக்கும் அது பஸ் ஞாபகம் வச்சிரோம். பஸ் ஓல்ட் பஸ். ஃபிளாஷ் அப்படினா என்னன்னா இந்த ஆர்டை 14ல thin layer of material, all amount of thin layer of material தான் ஃபிளாஷ் சொல்றோம். The width of the indicate the pressure developed in the cavity. So அந்த width வந்து எதை குறிக்குதுன்னா பிரஷர் உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரஷர் இருக்கு அப்படிங்கறத குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 14 characteristics வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் வர்க்கிங் process, so increase in strength and ductility. இது ஹார்ட் வர்க்கிங்னால ரிடியூஸ் ஆர் எலிமினேட் தி போராசிட்டி இது பண்ணோம். இன்கிரீஸ் ரெசிஸ்டன்ட் டு அப்சார்ப் ஷாக் அண்ட் வைப்ரேஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். 14 பிரஷர் வந்து இஸ் நாட் யூனிஃபார்ம். அதனால என்ன பாத்தீங்கன்னா so it cannot guarantee uniformly poor diamond accuracy and surface finish already பார்த்தது தான். ஃபிளாஷ் கட்டர் தான் என்னன்னா கட்டர் இஸ் a provision to ensure the complete closure of die. So complete a close ஆவதுக்கு ஒரு provision கொடுப்பாங்க அந்த ஃபிளாஷ் கட்டர் சொல்லுவாங்க. Small cavities are provided which are directly outside the die impression. அது மட்டும் தான். The volume of flash land at the flash gutter should be 20-25% of volume of 14. எவ்வளவு volume of 14 பண்றோமோ அது வந்து flash landக்கு flash gutterக்கு வந்து 20-25% இருக்கும் அப்படினு தெரிஞ்சிக்கலாம்.